அரசு வேலை வாங்கித் தருவதாக 51 பேரிடம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்த கும்பல் மோசடிக்கு திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தை பயன்படுத்தி கொண்டதோடு வெளியிலும் தனியாக போலி அரசு அலுவலகம் நடத்திய அதிர்ச்சி தகவல்கள் அம்பலமாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் மகாராஜா நகர் பகுதியைச் சேர்ந்த ட்வின் பாபு என்ற இளைஞரை சந்தித்த அவரின் கல்லூரி நண்பரான திருப்பாச்சூரை சேர்ந்த வசந்தகுமார் என்பவர் தான் அரசு பணியில் இளநிலை உதவியாளர் வேலையில் சேர்ந்து விட்டதாக கூறியுள்ளார். அரசு வேலையில் அதிக காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அதில் சேர உடனே பணம் கட்டும்படியும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 29 பின் பாபு தனது மனைவி மற்றும் தம்பிக்கு அரசு வேலையில் சேர தலா 50,000 ரூபாயை வசந்தகுமாரிடம் கொடுத்துள்ளார். மேலும் கள உதவியாளர் பணியை ட்வின் பாபுவுக்கு ஒதுக்க 2,50,000 ரூபாய் பணத்தை வசந்தகுமார் வாங்கிக் கொண்டார். இதையடுத்து ட்வின் பாபு அவரது மனைவி மற்றும் தம்பி மூவருக்கும் அரசு பணியில் சேர்வதற்கான போலி பணி நியமன ஆணையையும் திருவள்ளூர் வருவாய் அலுவலர் அசோகன் பெயரில் அடையாள அட்டையையும் கொடுத்துள்ளார். ட்வின் பாபு நண்பரான மணிகண்டேஸ்வரன் என்பவருக்கும் ஊரக வளர்ச்சித்துறையில் அரசு கார் ஓட்டுநர் வேலைக்கு 2,50,000 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு வசந்தகுமார் போலி பணி ஆணை கொடுத்துள்ளார். அவருக்கும் 15 நாட்களுக்குள் நேரடி பணி ஆணை வந்துவிடும் என்றும் சொல்லி நம்ப வைத்துள்ளார். பின்னர் இதே போன்று ட்வின் பாபு நண்பர்கள் உறவினர்கள் 10க்கும் மேற்பட்டோரை வேலையில் சேர்த்துவிட்டு அவர்களிடமிருந்து பணம் வசூலித்து வசந்தகுமாரிடம் கொடுத்துள்ளார். இதனிடையே மணிகண்ட ஈஸ்வரனுக்கு கொடுத்த பணி ஆணையில் பெயர் பிழையாக இருந்துள்ளது. மணிகண்டேஸ்வரன் அவருடைய நண்பன் ட்வின் பாபுவிடம் இது குறித்து கூறியுள்ளார். பிறகு ட்வின் பாபு பணியில் சேர்த்துவிட்ட 3 பேருக்கும் பணி ஆணையில் பிழைகள் இருந்ததால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக வசந்தகுமாரிடம் ட்வின் பாபு கேட்டபோது அவர் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். பிறகு போலியான ஆவணங்கள் கொடுத்து பணி செய்ய வைத்த தில்லாலங்கடி வேலையை வேறு வழியின்றி தனது நண்பரிடம் வசந்தகுமார் ஒத்துக்கொண்டார். இதையடுத்து பணத்தை திருப்பி கேட்டபோது வசூலித்த பணத்தை திருவள்ளூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் பணியாற்றும் ஸ்டாலின், ஆதி திராவிட மாணவர் விடுதியில் வார்டனாக இருக்கும் மோகன், திருவள்ளூர் நகராட்சியில் ஊழியராக பணியாற்றும் பச்சலா ஆகியோருடன் சேர்ந்து சமமாக பங்கிட்டுக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 51 பேரிடமும் வசூலான சுமார் 1,23,00,000 ரூபாய் பணத்தை சம பங்காக மோசடியில் பங்கேற்ற அனைவரும் பெற்றுக் கொண்டதாகவும் வசந்தகுமார் கூறியுள்ளார். நம்ப வைத்து ஏமாற்றிய வசந்தகுமார் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை திருப்பி பெற்றுத்தர வேண்டும் என ட்வின் பாபு திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீஸில் புகார் அளித்தார். புகாரை பெற்ற போலீசார் வசந்தகுமாரை வரவழைத்து நடத்திய விசாரணையில் போலீசாருக்கு பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. வசந்தகுமார் திருவள்ளூரை அடுத்த போலிவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது ஆதி திராவிட நல விடுதியில் வார்டனாக பணியாற்றும் மோகனின் மனைவி ஜானகியும் அங்கு பணியாற்றி வந்துள்ளார். கொரோனா காலத்தில் பள்ளி நிர்வாகம் வசந்தகுமாரை பணியிலிருந்து நீக்கியதால் வேலையில்லாமல் அவர் வீட்டில் இருந்துள்ளார். அப்போது வசந்தகுமாரிடம் தன் கணவர் மோகன் அரசு வேலை பெற்றுத்தருவார் என்று ஜானகி கூறியதால் அவரை சென்று அவர் பார்த்துள்ளார். அரசு வேலை வாங்கி கொடுப்பதாகவும் ஆனால் முதல்கட்டமாக 2,00,000 ரூபாய் பணம் வேண்டும் என்றும் கேட்டு மோகன் அந்த பணத்தையும் வாங்கி கொண்டார். இதனைத் தொடர்ந்து மோகன் திருவள்ளூர் சுற்றுலா மாளிகையில் பணியாற்றும் ஸ்டாலின் என்பவரிடம் வசந்தகுமாரி அறிமுகம் செய்து வைத்து ஊரக வளர்ச்சித்துறையில் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி ஆணை மற்றும் அடையாள அட்டையையும் வாங்கி கொடுத்துள்ளார். மேலும் சுற்றுலா மாளிகையில் 1 மாதம் வசந்தகுமாரை ஸ்டாலின் உதவியாளராக வைத்துக் கொண்டுள்ளார். மேலும் அரசு துறையில் அதிக வேலைகள் இருப்பதால் தெரிந்தவர்கள் உறவினர்கள் இருந்தால் அவர்களை அழைத்து வரும்படி வசந்தகுமாரிடம் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இதனை உண்மை என்று நம்பிய வசந்தகுமாரும் தன்னுடன் படித்த நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அரசு வேலை இருப்பதாகவும் பணம் கொடுத்தால் சேரலாம் என்றும் கூறியிருக்கிறார். இதனை நம்பிய மொத்தம் 51 பேர் வசந்தகுமாரிடம் 1,30,00,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை கொடுத்துள்ளனர்.
அந்த பணத்தை மோகன், ஸ்டாலின், வச்சலா ஆகிய மூன்று பேரிடமும் கொடுத்ததாக வசந்தகுமார் கூறியுள்ளார். முதலில் 6 மாதங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைவாயில் முன்பாக வச்சலா என்பவர் அமர்ந்து அனைவருக்கும் வருகை பதிவேடு தினந்தோறும் பதிவு செய்துள்ளார். எனவே பணம் கொடுத்த அனைவரும் அரசு ஊழியராகவே கருதி செயல்பட்டதுதான் இதில் நகைச்சுவை. கொரோனா பாதிப்பு உள்ள இடங்களுக்கு சென்று சர்வே எடுக்க வேண்டும் என கூறி அனுப்பியதாகவும், அதில் 51 பேரில் சிலர் கொரோனா சர்வேயும், மழையால் பாதிக்கப்பட்ட ஏரி, குளங்கள், ரோடுகள் சர்வே செய்ததாகவும் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகமான ஆட்கள் பணியில் சேர்ந்ததால் அவர்களை நம்ப வைக்க, அலுவலகமாக வைக்க திருவள்ளூர் அருகே உள்ள காக்களூர் வள்ளலார் தெருவில் 2 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 8 மாதங்கள் அந்த கட்டிடத்தில் போலி அரசு அலுவலகம் நடத்தியதும் தெரிய வந்துள்ளது. 51 பேரையும் வைத்து அரசு ஆவணங்கள் கொடுத்து வேலையும் வாங்கியுள்ளனர். அங்கு 6 மாதம் பணி முடிந்து சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக காக்களூர் குடிசை மாற்று வாரியம் பகுதியில் ரயில்வே இருப்பு பாதை உதவி ஆய்வாளர் வீட்டை வாடகைக்கு எடுத்து 8 மாதங்கள் அரசு அலுவலகமாக பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் வசந்தகுமாரை கைது செய்து திருவள்ளூர் கிளை சிறையில் போலீசார் அடைத்தனர். மேலும் இதற்கு உடந்தையாக செயல்பட்ட சுற்றுலா மாளிகை ஊழியர் ஸ்டாலின், ஆதி திராவிட விடுதி காப்பாளர் மோகன், நகராட்சி பணியாளர் வச்சலா ஆகிய 4 பேரையும் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே போலியான அரசு அலுவலகமாக இயங்க வைத்து 1,25,00,000 ரூபாய் மோசடி நடத்திய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.